இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனில் நீங்கள் ரொம்பவே கலங்கி பயந்து போயிருக்கிறீங்களா? பயப்படாதீங்க, இதிலிருந்து நம்மை காப்பாற்றிக்கொள்ள இயேசு ஒரு வழியை நமக்கு கொடுத்துருக்கிறார். அது என்னன்னா, அவருடைய வார்த்தையை நாம் அறிக்கை செய்வது தான். அறிக்கை செய்வோமா? வாங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடன் சங்குவார். நான் கர்த்தரை நோக்கி நீரன் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேலனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொலை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் போகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக்க கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் தங்கள் கைகளில் உன்னை ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலா சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன்.